அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களில் 30,000 காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் அப்படின்னு சொல்லி பாமக நிறுவனர் ராமதாஸ் மற்றும் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் ஆகியோர்கள் வந்து இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் வந்து அவங்களுடைய செய்தியை வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ இதற்கும் டிஎன்பிஎஸ்சிக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஏற்கனவே வந்து தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களில் உள்ள காலி பணியிடங்களை வந்து டிஎன்பிஎஸ்சி மூலமாக தான் நிரப்பணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வச்சு அதை தமிழ்நாடு அரசால் ஏற்கப்பட்டு அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அரசாணையும் வெளியிடப்பட்டுள்ளது. அதாவது தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களில் உள்ள வேக்கன்சி எதுவாக இருந்தாலும் ஓட்டுநர்கள், நடத்துனர்கள், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அலுவலக பணியாளர்கள், ஸோ இந்த மாதிரி எந்த காலி பணியிடமாக இருந்தாலும் அதை வந்து டிஎன்பிஎஸ்சி மூலமாக தான் நிரப்ப வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பல தலைவர்கள் வந்து கோரிக்கை வச்சு அதை ஏற்கப்பட்டு தமிழ்நாடு அரசு வந்து அதற்கு வந்து டிஎன்பிஎஸ்சி மூலம் வந்து அந்த வேக்கன்சி வந்து ஃபில் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லியும் ஏற்றுக்கிட்டாங்க. அரசாணையும் வெளியிடப்பட்டுள்ளது. ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலையில் கிட்டத்தட்ட 30,000 வேக்கன்சி வந்து இதில் வந்து இருக்குது, இதை வந்து உடனடியாக நிரப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு ராமதாஸ் அவர்களும் டிடிவி தினகரன் அவர்களும் செய்தியில் வந்து இன்றைக்கி வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதில் வந்து ராமதாஸ் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளாக புதிய ஓட்டுநர்கள், நடத்துனர்கள் பணியமர்த்தப்படவில்லை. 2015 மார்ச் மாதம் நிலவரப்படி அரசு போக்குவரத்து கழகங்களில் ஓட்டுநர்கள், நடத்துனர்கள் உட்பட 144,818 பேர் வந்து பணியாற்றி வந்தனர். அவர்களில் 28,551 பேர் வந்து கடந்த பிப்ரவரி மாதம் வந்து ஓய்வு பெற்றனர். ஜூன் மாதத்தில் மட்டும் 700 பேர் வந்து ஓய்வு பெறவிருக்கும் நிலையில் மார்ச், ஏப்ரல், மே மாதங்களில் ஓய்வு பெற்றவர்கள் கணக்கில் கொண்டால் மொத்தம் 30,000 காலி பணியிடங்களும் வந்து வரும். ஸோ இதை வந்து உடனடியாக நிரப்பணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. டிடிவி தினகரன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஓட்டுநர், நடத்துனர் பயிற்சி முடித்த எண்ணற்ற இளைஞர்கள் வேலைவாய்ப்பின்றி தவிக்கும் நிலையில் திமுக அரசு ஆட்சிக்கு வந்து 2 ஆண்டுகள் கடந்த பின்பும் வாக்குறுதியின்படி அவர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்காமல் அவர்களை அலைக்கழிப்பது ஏன்? தமிழக அரசு இனியும் மெத்தனம் காட்டாமல் உடனடியாக இந்த காலி பணியிடங்களை நிரப்பணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் வந்து ஒரு 2 அல்லது 3 மாதங்களில் இதற்கான அறிவிப்பு டிஎன்பிஎஸ்சி மூலம் நோட்டிஃபிகேஷனாக வெளியிடப்படும் அப்படின்றதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டுக்குமே வந்து லைசன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓட்டுநராக இருந்தாலும் சரி, நடத்துனராக இருந்தாலும் சரி, ஸோ இதற்கான லைசன்ஸு, அதாவது ஓட்டுநர் அப்படின்னா அந்த ஓட்டுநர் பயிற்சி வந்து முடிச்சிருக்கணும். அதே போல் நடத்துனர் அப்படின்றது பட்சத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரைவேட்டாக நம்ம வந்து அந்த நடத்துனருக்கான பயிற்சியும் வந்து முடித்து சர்டிஃபிகேட் வந்து வச்சுருக்கணும். ஸோ இது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா டெக்னிக்கல் ஸ்டாஃபு, அலுவலக பணியாளர்கள், ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதற்கு தகுந்தது போல் ஐடிஐ, டிப்ளமோ, 10th 12th, ஸோ இந்த மாதிரியான கல்வி தகுதிகள் வந்து இதற்கு வந்து நிர்ணயிக்கப்படும். அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா கூடிய விரைவில் இந்த 30,000 காலி பணியிடங்கள் டிஎன்பிஎஸ்சி மூலம் நிரப்பப்படும் அப்படின்றதில் எவ்வித மாற்று கருத்தும் கிடையாது. நன்றி, வணக்கம். இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.